ஒரே நிறுவனம் ஒரு விமர்சனமாக எழுதுறப்ப என்னை இப்படி தூக்கி வச்சாதான் அவார்டு கொடுக்குறப்ப இவனை கொடுக்குறாங்க. இது எந்த விதத்தில் நீங்கள் இது பண்ணுறீங்கன்றதால தான் ஃபிலிம் ஃபேர் விஷயங்கள். அதன் பிறகு வந்து எப்போதுமே போராட தயங்கன்னு கிடையாது. இன்றைக்கி நேஷனல் அவார்டுக்கு நான் போராடுறேன் அப்படின்னா இன்னொரு வாட்டி இன்னொரு ஜூரி தப்பு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். எத்திக்கலி பிஸ்னஸ் பண்ணணும். நடுவில் வர்றவனை வந்து சுற்றின் போக விட மாட்டேன். என் வேலை வராட்டினா என் ப்ராடக்ட்டை கொடுக்க மாட்டேன். அந்த ப்ராடக்ட்டு வீட்டிலே இருந்தாலும் சரி நான் கொடுக்க மாட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரியான இப்போ கேஜி ஆஃப் மாதிரி ஒரு லாங்குவேஜில் பண்ணி எல்லா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுற ஒரு ஃபிலிம் வந்து டெஃபினட்டாக பண்ணுவேன். அதுக்கான ஒரு ஸ்கேல் எனக்கு கிடச்சிச்சு, ஒரு பட்ஜெட் கிடச்சிச்சுன்னா. ஆக்சுவலாக என்கிட்ட அது மாதிரி ரெண்டு மூணு கதைகள் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடைக்க வேண்டியதாக இருந்தாலும் அது ஒரு சில பேர் தடுப்பாங்க, நம்ம அதை வந்து கேட்டு வாங்க வேண்டிய விஷயமா அமையும். அந்த வகையில் நீங்கள் வந்து நிறைய பெட்டிஷன்ஸ் போட்டிருக்கீங்க. ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் ஆகட்டும், நேஷனல் அவார்ட்ஸ் ஆகட்டும், பெட்டிஷன் போட்டு நீங்கள் நாமினி ஆகிருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா, நான் எனக்காக என்னுடைய படங்களுக்கு வந்து தகுதியான அவார்டு கிடைக்காம தகுதியற்ற படங்களுக்கு சில வாட்டி நாமினேஷன் வர்றப்ப கோவப்பட்டிருக்கேன். நான் என்னுடைய ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு எதிராக நான் ஸ்டே வாங்கியிருக்கேன். நான் ஒரு வாட்டி 2014 15 நான் ஸ்டே வாங்கியிருக்கேன். ஆனாலும் அதெல்லாம் மீறி கோர்த்து இதெல்லாம் ஆகி கேஸ் முடிஞ்சு போச்சு. அது வேறு விஷயம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் நிறுவனம் வந்து ஒரு அவார்டு கொடுக்குது. அவங்க என் படத்தை வந்து 2014 என் படத்தோட விமர்சனம் எழுதினப்போ, அந்த 2014 ஒரு படம் நான் பண்ணேன், எனக்கு ஸ்டேட் அவார்டு வந்த படத்தை, அந்த படத்தை கொண்டாடிட்டாங்க அந்த பர்டிகுலர் நிறுவனம். பயங்கரமாக என்னை பாராட்டிட்டாங்க. இது மாதிரி ஒரு படம் வந்து உலக லெவல் படம் அப்படி இப்படின்னு பாராட்டிட்டாங்க. ஒரு படத்தை ரொம்ப ஃபஸ்ட்டாக எழுதியிருக்காங்க. இவெல்லாம் எதுக்கு படம் எடுக்கிறான்ற லெவலுக்கு எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்க அவார்டு கொடுக்குறப்ப அந்த படத்தை கொடுக்குறாங்க. இதுதான் என்னுடைய லாஜிக்கு. அப்போ கேஸ் போடுறதுக்கான காரணம் அதுதான். ஒரே நிறுவனம் ஒரு விமர்சனமாக எழுதுகிறப்ப என்னை இப்படி தூக்கி வச்சு தான் அவார்டு கொடுக்குறப்ப இவனுக்கு கொடுக்குறாங்க. இது எந்த விதத்தில் நீங்கள் இது பண்ணுறீங்கன்றதால தான் ஃபிலிம் ஃபேர் விஷயங்கள். அதன் பிறகு எனக்கும் டைம்ஸுக்கும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஆச்சு. அப்புறம் டைம்ஸ் ஐகான் அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. 2017 கொடுத்தாங்க. அந்த டைமில் ஒரு இது. அப்புறம் நேஷ்னல் அவார்டுக்கு எகென்ஸ்டாக போட்டிருந்தேன். ஒரே படத்துக்கு 5 அவார்டு. அது நான் மட்டும் கிடையாது, ஹோல் இண்டஸ்ட்ரியை ஃபீல் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு 5 அவார்டு அவசியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு, ஏதோ கைமாறலாம் இருக்குன்றதுச்சு. அதை வந்து அதுக்கான ப்ரூஃபெல்லாம் எடுத்து கேஸ் போட்டேன். அது இன்னும் நடந்துன்னு இருக்குது எகேன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்புறம் மல்டிப்ளெக்ஸ்க்கு எகேன்ஸ்டாக கேஸ் போட்டேன். இந்த டிக்கெட்ஸ் காஸ்ட்டு வந்து கண்ணாமண்ணான்னு வைக்கிறீங்க, அதை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து ஆன்லைனில் ஒரு பெட்டிஷன்லாம் போட்டு மக்களுக்காக பண்ண விஷயங்கள் தான். இப்போ மல்டிப்ளெக்ஸ் டிக்கெட் இது பண்ண நான் போகிறோம், மாதத்துக்கு 4 படம் பார்க்குறேன், எனக்கு அதில் கிடையாது. எனக்கு சில விஷயங்கள் அநியாயம் தெரிகிறப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்க அதை வந்து எப்போதுமே போராட தயங்கிறது கிடையாது. இன்றைக்கி நேஷனல் அவார்டுக்கு நான் போராடுறேன் அப்படின்னா இன்னொரு வாட்டி இன்னொரு ஜூரி தப்பு பண்ணக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. ஸோ நான் எவ்ரி இயர் நேஷனல் அவார்டுக்கு நான் படம் அனுப்புகிறேன் கிடையாது. ஸோ எவ்ரி இயர் அனுப்புகிறவங்களுக்கு அநியாயம் நடக்கூடாதுன்னு யோசிப்பேன். ஸோ ஒரு டைரக்டரா இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்களே இவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் சினிமாக்கு வரவங்களும் சரி புதுசாக வந்திருக்கவங்களும் சரி நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ சினிமாக்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சினிமா பாலிடிக்ஸ் வந்து சினிமா மட்டும் பாலிடிக்ஸ்ன்றது வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஈவன் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் குடும்பத்தில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அம்மா அப்பாவுக்குள்ளே பாலிடிக்ஸு, அம்மா அப்பா ஒரு சைடு பசங்க ஒரு சைடு பாலிடிக்ஸ், இது எல்லாமே நடக்குது. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி சினிமாவுக்கு அது ஒன்றும் புதுசு கிடையாது. இன்றைக்கி வந்து மக்களை மாற்ற முடியாதுங்க. யாரையும் நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு கீதை உபதேசம்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னிலிருந்து சுத்தப்பெறுங்கள், நீங்கள் வந்து பரிசுத்தமாகணும், அவங்க மேலே ஜலம்லாம் தெளித்து அவங்களுக்கு ஒரு அவங்க பாவங்களை கழித்து நம்ம ஒரு நல்ல மனுஷனாக வாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த பாலிடிக்ஸுக்கு நடுவில் நீங்கள் எப்படி சர்வைவல் ஆகிறீங்கன்றது தான் வாழ்க்கை. ஓகேவா? அதை நான் வந்து ஈவன் கொண்டால் பாவத்திலே கூட நான் நிறையா சந்திச்சிட்டேன் அதை. ஓகே, இப்போ நான் பெங்களூர்லேருந்து இங்கே வந்து எந்த வித உதவியும் இல்லாமல் எந்த ஃபைனான்ஸும் வாங்காமல் ஒரு படத்தை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அது சக்ஸஸ் ஆகி வர்றப்போ தியேட்டர் ரிலீஸ் இப்போ இந்த செகண்ட் வீக்கில் சில விஷயங்கள் நடந்த தியேட்டர் எனக்கு கிடைச்ச விஷயங்கள், மல்டிப்ளெக்ஸில் ஷோ விஷயங்கள் எல்லாமே நிறையா உள்ளுக்குள்ள சின்ன சின்ன பாலிடிக்ஸ் இருக்கும். பட் என்னன்னா நமக்கு தெரியும், ஓகே இது இவ்வளோ தான் இது. ஏன்னா இப்போ நான் அனுபவம் இல்லாதவங்களாக இருந்தால் அதை உணர்ச்சிவசப்படுவாங்க. நம்ம அனுபவம் இருக்கும், ஓகே இந்த படத்தை வந்து இவ்வளோ தான் ஷோ கொடுப்பாங்க, இப்படிலாம் கில் பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரியும். கொண்டால் பாவத்துக்கும் அது நடந்திருக்கு. அப்போ கொண்டால் பாவமும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு நிறைய. ரிலீஸ்க்கு முன்னாடி கிடையாது, ரிலீஸ் ஆன பிறகு ஷோஸ் வந்து இப்போ கொண்டால் பாவம் வந்து முத நாள் ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவதுல வந்து பயங்கர இது சனி ஞாயிறுலாம் பயங்கர ஹிட்டு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணலை. இப்போ அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக பேசணும்னா அந்த எஃபர்ட்டுக்குள்ளேயே போல என்ன முத படம் எதுக்கு எடுத்த உடனே வந்து நம்ம வந்து அங்கே மாதிரியே எங்கேயும் வந்து
சண்டை போட்டு தகராறு பண்ணின்னு விட்டுட்டேன். பட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் எ ஹிட் ஃபிலிம். இன்னும் கொஞ்சம் தியேட்டர்ஸ்க்கு நிறையா கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ரெவன்யூ வந்திருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் லாபம் அதிகமாக பார்த்துருக்கலாம், அந்த ஒரு இது இருக்குது, அவ்வளோதான். பட் எடுத்தோடனே நிறைய விஷயங்கள் எனக்கு இங்கே, ஆனால் எனக்கு இந்த வியாபாரம் வரவங்கள்ட்ட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பேசுவேன். ஸோ அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்ன இப்படி பேசுகிறீங்கன்ட்டு, இல்லை நான் பேசுகிறதே இப்படி தான். அதை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். என்கிட்ட வந்து டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட், நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு, டு தி பிஸ்னஸ் எத்திக்கலி பிஸ்னஸ் பண்ணணும், நடுவில் வர்றவனை வந்து சுற்றின்னு போக விட மாட்டேன், என் வேலை வராட்டினா என் ப்ராடக்ட்டை கொடுக்க மாட்டேன், அந்த ப்ராடக்ட்டு வீட்டிலே இருந்தாலும் சரி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் இங்கே பேசப்பட்டிருக்குது இண்டஸ்ட்ரியில். அவர் வந்து பாரு, அவர் ஒரு விலை வச்சாரு, அந்த விலை கம்மியாச்சுன்னா அது கொடுக்க மாட்டுறாரு, அந்த ப்ராடக்ட் அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கொண்டால் போவம் வந்து ஜென்ரலாக ஒரு ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஹிந்தியோ ஒரு எஃப்எம்எஸோ கேட்டால் ஒரு 75 லட்ச ரூபாய்க்கு நான் வியாபாரம் பண்ணியிருக்கலாம், நான் பண்ணலை. என்னுடைய ஆமாம், 75 லேக்ஸ் இப்போ எனி ப்ரொடியூசர்ஸ் ஓகே 75 லேக்ஸ் வந்துருச்சுன்னு வாங்கி கொடுத்துருப்பாங்க, நான் பண்ணலை. இல்லை என் வேலை அது கிடையாது, எனது 1 கோடி ரூபாய் விலை, என் படத்துக்கு அவ்வளோ தகுதி இருக்குது அப்படின்ட்டு நான் பண்ணலை. ஸோ அந்த அது வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியம், நான் 75 லட்ச ரூபா ஒரு வியாபாரம் வந்துச்சு பண்ணலை அப்படின்றாங்க. பண்ணலை அப்படின்னா இப்போ என்ன, எது மாதிரியான ப்ரொடியூசருன்ட்டு நான் எப்படின்னா, அடுத்த வாட்டி இப்போ இவன்ட்டு வியாபாரம் பண்ணுறப்ப இவன் ஜாக்கிரதையாக பண்ண, இந்த வேலை சொன்னால் தான் இவன்ட்டு போகணுன்றது இருக்குல்ல, அதுக்கு இன்றைக்கி வர்ற லாஸை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் வந்து வியாபாரத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து தமிழ் தெலுங்கு பண்ணணும்ன்ற மாதிரி யோசித்தப்ப நான் அப்ரோச் பண்ணது வரலட்சுமி மேடம். அப்போ ஆனால் சில காரணங்களெல்லாம் அது முடியல, ரெண்டு லாங்குவேஜிலும் பண்ண முடியல. தெலுங்கு மட்டும் பாயல் ராஜ்புத் வச்சுக்கிட்டு அல்லர்வின் சார் ப்ரொடக்ஷன் ஓடிடிக்காக பண்ணாங்க, அங்கே பண்ணிட்டேன் நான். எனக்கு பேலன்ஸ் இருந்தது தமிழில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ, சரி நம்ம தெலுங்கு அப்போ தெலுங்கு தமிழ் பண்ணலான்ட்டு வரலட்சுமி அவங்கள பண்ணமே, மீன் நம்ம அப்ரோச் பண்ணமே, அவங்கள அப்ரோச் பண்ணி பார்க்கலான்னு பண்ணப்போ டேட்டு கிட்ட எல்லாமே ஒத்து வந்துச்சு பண்ணேன். பட் டெஃபினெட்லி இந்த 3 லாங்குவேஜ் கம்பேர் பண்ணுறப்போ வரலட்சுமியும் கன்னடா லாங்குவேஜில் பண்ண அனுப்புமா கவுடாவும் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. நான் ஐம் நாட் டீக்ரேடிங் பாயல் ராஜ்புத், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது, திருப்தியை கொடுத்தது வந்து வரலட்சுமியும் அனுப்புமா கவுடா. நாங்கள் ட்ரைலர் ஆகட்டும் மூவி ஆகட்டும் அவங்களோட லுக்ஸ் அண்ட் எவ்ரி திங் அதை அப்படியே அப்படியே படத்தை தூக்கி நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்காங்க இந்த கேரக்டரில். ஸோ நீங்கள் ஆஸ் அ டேரக்டர் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் கொடுப்பீங்களா? நாங்கள் அதை எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ பேன் இண்டியன் ஃபிலிம்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இப்போ கொண்டால் போகாமல் எடுத்தேங்க, நான் கன்னடத்தில் பண்ணேன், தெலுங்கில் பண்ணேன், இப்போ அதுக்கு தமிழில் பண்ணிட்டேன். மலையாளத்தில் வந்து ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் வந்து ரீமேக் பண்ணி நம்ம ரிலீஸ்க்கு இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். படம் சரியாக போகலன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது அவங்க ட்ரைலர் பார்த்துட்டு, இல்லை இது ட்ரீட்மெண்ட் ஒன்றும் சரியில்லையே வேறு மாதிரி இருக்குது, பீரியட் படம் இது, இதில் வேறு வேறு விஷயங்கள் இருக்குது, அதை புரிஞ்சுக்காட்டினா அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதே தப்பு. இப்போ ஹிந்தியில் கூட ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆமாம், ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் கொண்டால் போகும் மீஸ் பேன் இண்டியா ஃபிலிம். ஓகே, ஒரு லாங்குவேஜில் பண்ணி டப் பண்ணலையே தவிர ஒவ்வொரு லாங்குவேஜும் ரீமேக் ஆகிருக்கு. ஹிந்தியில் கூட நம்ம தாகூர் மதுன்னு சொல்லி அயோக்யான்னு ஒரு படம் வந்து சொல்லி விஷால் சார், அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் தாகூர் மது. கஜினி அவர் ஹிந்தியில் பண்ணார், அவர் தான் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காரு, அவர் தான் பண்ண போகிறாரு. இல்லை என்னையே கூப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல, மராட்டியில் கேட்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம். நீங்கள் சொல்கிற மாதிரியான இப்போ கேஜிஎஃப் மாதிரி ஒரு லாங்குவேஜில் பண்ணி எல்லா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுற ஒரு ஃபிலிம் வந்து டெஃபினட்டாக பண்ணுவேன். அதுக்கான ஒரு ஸ்கேல் எனக்கு கிடச்சிச்சு, ஒரு பட்ஜெட் கிடச்சிச்சுன்னா. ஆக்சுவலாக என்கிட்ட அது மாதிரி 2-3 கதைகள் இருக்குது, அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் பண்ணுவோம் நான் கண்டிப்பாக. நாங்கள் எல்லாம் வந்து மரண மாதம் அதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கோம், எப்படா நீங்கள் அடுத்து ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு படமாகட்டும் இல்லை நம்ம என்ன செஞ்சாலுமே நமக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் பீப்புள் இருந்தால் தான் அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அவங்களாம் பற்றி சொல்லுங்கள். டெக்னீஷியன் வந்து செழியன் சாரை பற்றி நான் சொல்லணும். பயங்கரமாக எனக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் எனக்கு இந்த படத்துக்கு ஒரு கிடைச்சது வந்து, ஃபஸ்ட்டு வந்து யாமினி யக்னாமூர்த்தி இருந்தாங்க, அதான் சாணிக்காகிதம் பண்ணாங்களே அவங்க, அதன் பிறகு நம்ம விசாரணை பண்ண ராமலிங்கம் வந்தார். ரெண்டு பேருமே என்ன சில விஷயங்களால் நடக்காமல் போச்சு. ஷூட்டிங் ஒரு 5-6 நாள் இருக்கிறப்ப தான் செழியன் சார் ஆன்போர்ட் ஆனார். ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் இப்போ பேசப்பட்டதில் செழியன் சாருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இருக்குது. அதேமாதிரி சாம்சியஸோட மியூசிக்கு நிறைய எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நிறையா ஒர்க் பண்ணோம், அவர் டைம் நிறையா எடுத்துக்கிட்டாரு.
ஆனால் எனக்கு வந்து சில அவர் பண்ண சில விஷயங்கள் வந்து இல்லை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நிறைய டிஸ்கஷன்ஸ் நிறைய டைம் எடுத்து நல்லா பண்ணணும். இன்றைக்கி சாம் சிஎஸால் படம் வேறு லெவலுக்கு போயிருக்குன்னா அதுக்கு சாம் சிஎஸ் முக்கியமான காரணம். ப்ரீத்தி மோகனோட எடிட்டிங்கு, அந்த பொண்ணு வந்து என் கூட நாலாவது படம் அவள் எடிட்டராக அந்த பொண்ணு பண்ணுறது. அதை தாண்டி என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் மனோஜ் அண்ட் பிரதாப் என்னை நம்பி ஒரு பெங்களூரில் ஒரு பிபிஓ கம்பெனி நடத்துகிற ரெண்டு ஒரு ரிலேட்டிவ் ப்ளஸ் ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து என்னை நம்பி ஒரு படம் பண்ணாங்கன்றது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. ஸோ இவங்கள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ன்னு நீங்கள் கேட்குறீங்க, பட் ஒரு விஷயம் என்னென்னா என் படத்தில் வந்து ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நான். ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் இருப்பாங்க அதிகபட்சம். முக்கால் வச்சு நான் எல்லாமே நானே பண்ணி கொடுத்துட்டு அதை ஃபாலோ மட்டும் பண்ண சொல்லுவேன். ஸ்கெடியூலும் நானே பண்ணிவிடுவேன், காஸ்ட்யூம் லிஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் பண்ணிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுவேன் அவ்வளோதான். அதனால் பொதுவாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்து நின்று ஒரு அப்சர்வெலாம் கற்றுக்கலாமே தவிர நான் ரொம்ப டிபெண்ட் ஆக மாட்டேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மேலே. ஜென்ரலாக நான் ரொம்ப டிபெண்ட் ஆக மாட்டேன். ஓகே, ஸோ எல்லா வேலைகளையும் வந்து நீங்களே ஓரளவுக்கு சூப்பர்வைசிங் பண்ணிடுவீங்க. ஆமாம், அவங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணி பண்ணி பண்ணிக்கிட்டு அதுக்கிட்ட. இன்ஃபேக்ட் அவங்களும் அவங்களுக்கும் அது ஈஸி, ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஏதாவது தவறு நடந்தால் அது ஹோல் பிளேம் வில் கம் டு மீ. நான் பண்ண ஏமலே எடுத்துக்கணும், அவங்கள திட்டக்கூடாது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் திட்டக்கூடாது. ஓகே, ஸோ நிறைய படங்கள் வந்து ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி வருது. ஸோ கொன்றால் பாவம் அந்த மாதிரி ஏதாவது ட்ரூ இன்சிடென்ட்? ட்ரூ இன்சிடென்ட்லாம் கிடையாது. 1915 ரூபர்ட் ப்ரூக்குன்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ரைட்டர் எழுதுனா ஒரு பிளே அது. அந்த அது ஒரு கான்செப்டில் ஒரு பிளே எழுதிருக்கு. அது வந்து ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு வடிவத்தில் இலக்கியமாக போகுது. கன்னடத்தில் வந்து ஆக்கரால ராத்திரின்னு ஒரு பிளேவாக ஆகிறப்போ அதை நான் ரைட்ஸ் வாங்கி நான் படம் பண்ணுறேன், அவ்வளோதான். இது உண்மை சம்பவம்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் ரைட்டர் டேரக்டர் இந்த மாதிரி ஒரு நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களை நாங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு புது அவதாரத்தில் பார்க்கலாம்? புது அவதாரம்னு எதுவும் கிடையாது, நல்ல நல்ல தரமான படங்கள் பண்ணணும். நிறைய கன்னடத்தில் பண்ணிட்டேன். ஸோ தமிழில் பண்ணுறதுக்கு நிறைய என்னுடைய கதைகள் இருக்குது, அதை வந்து பண்ணணுன்றது தான் ஆசையாக இருக்குது. நல்ல நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ மொதல் படம் கொன்றால் பாவம் கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அடுத்து இவங்களுடைய இந்த ஆஹாவுக்கு பண்ணியிருக்கிற படமும் நான் வந்து ப்ரொடியூசரு, ஆஹா ஃபண்டிங் நான் ப்ரொடியூசரு. ஸோ இது மாதிரி தரமான படங்கள் நிறையா பண்ணணுன்றது இருக்குது. அதை மீறி நல்ல கேரக்டர்ஸ் வந்தால் நடிப்பேன், ரொம்ப சூஸியாக பண்ணணுன்ட்டு யோசித்து வச்சுருக்கேன். நல்ல கேரக்டர்ஸ் வந்தால் அதை தாண்டி என்னை திரைக்கதைக்கு எழுதுறதுக்காக யாராவது கூப்பிட்டா, திரைக்கதை எழுதுறதுக்கு நிறைய ஆசை இருக்குது, ஏன்னா அதுக்கு கூப்பிட்டா நான் பண்ணுவேன். இதுதான், அதை தாண்டி பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் என்னென்னா ஜென்ரலாகவே வாழ்க்கையில் திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு ஒரு 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 வருஷம் வேறு எந்த வேலையும் செய்யாமல் ஆஸ்காருக்காக ஒரு படம் பண்ணணுன்றது கூட எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஒரு 57-58 வயசில் 60 வயசு நெருங்குறப்ப ஒரு வருஷம் வேற எந்த படமும் பண்ணாமல் ஆஸ்காரை நோக்கியே ஒரு படம். ஆஸ்கார் ஆஸ்கார் அவார்டுக்காக படம் கிடையாது, அந்த லெவலுக்கு ஒரு படம் பண்ணி அந்த மேடையை தொடணுன்றது ஒரு ஆசை இருக்குது. அதுக்கான அது வந்து மனசில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆசை. ஸோ அதை பண்ணுவேன். ஓகே, என்னோடய கடைசி படமாக கூட அது இருக்கலாம். ப்ராபபிளி லாஸ்ட் படம் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணி அந்த படம் அந்த இடத்துக்கு போனவுன்னு என்னுடைய ஓகே இதுக்கு மேலே படம் பண்ணவனான்னு கூட யோசிக்கலாம், தெரியல. ஓகே, ஸோ நான் இப்போ கேட்டதில் வந்து நீங்கள் அவதாரங்கள் அப்படின்னு பெருசாக எதுவும் இல்லை, இதே மாதிரி படங்கள் பண்ணணும், ஆஸ்கர் லெவலுக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எனக்கு உங்கள் கிட்டே இவ்வளோ நேரம் பேசினதில் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா பொலிட்டீஷியன் வாய்ஸ் மாதிரி இருக்குது, நல்லா கணீர் கணீர்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் எல்லாத்துக்கும் தப்புனா வந்து எதிர்த்து கேட்குறீங்க, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கீங்க. ஸோ எல்லா குவாலிட்டிஸும் இருக்குது ஒரு பொலிட்டீஷியனுக்கு தேவைப்படுற குவாலிட்டிஸ் எல்லாம். ஸோ உங்களை நாங்கள் பாலிடிக்ஸில் எதிர்பார்க்கலாம். அப்போ பாலிடிக்ஸில் வந்து ரொம்ப நேர்மை ஒர்க் அவுட் ஆகாது. இன்னி இருக்கிற பாலிடிக்ஸில் வந்து என் அளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவோ என் அளவுக்கு நேர்மையாக இருக்கிறது வந்து ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வந்து இந்த மேனிப்புலேஷன் இருக்கணும், கொஞ்சம் பொய் புரட்டு இருக்கணும் பாலிடிக்ஸில். ஒருத்தவங்களுக்கு பயங்கரமாக புகழ்ந்து நீங்கள் நல்லா பஞ்சர் ஓட்டுவீங்க, நீங்கள் நல்லா பம்ப் அடிப்பீங்க, இதெல்லாம் சொல்லணும், நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால் எனக்கு பாலிடிக்ஸ் எல்லாம் ஒத்து வருமானு தெரியல. ப்ராபபிளி ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக நீங்கள் கொஞ்சம் நினைக்கலாம். ஓகே, அப்போ நாங்கள் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம், ஆசை இருக்குது. ஆசை இருக்குன்னா எனக்கு என்ன தெரியுங்களா, எனக்கு வந்து என்னுடைய ஊரில் நான் பிறந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு டிஸ்பென்சரி கட்டணும். டெய்லி ஒரு 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 ஜுரம் கோல்டு தலைவலின்னு வராங்கல்ல, அது மாதிரி மக்களுக்கு நான் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணுன்ற கனவுலாம் கிடையாது. எடுத்தோன்னு சொல்லுவாங்களாம் நான் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி, அதெல்லாம் கிடையாது. என்னோடய இதுக்கு என்னால் ஒரு 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 டிஸ்பென்சர் மாதிரி கட்டி டெய்லி மக்களுக்கு, அதில் கூட ஒரு சின்னதாக எதிர்ப்பு, ஒரு லைப்ரரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஊரில் ஒரு லைப்ரரி பண்ணணும், இது மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது. பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி கட்டணும், 10 பேருக்கு போய் எஜுகேஷன் கொடுக்கணும், அதெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு சின்னதாக இருக்கணும், நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், இது மாதிரி ஆசைகள் இருக்குது. தெரியல, நாளைக்கு பாலிடிக்ஸ்லாம் நிஜமாவே ஐடியா இல்லை. ஓகே,
சரி, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை, ஏன்னா நீங்க வந்து படங்கள் மூலமா வந்து எங்களுக்கு நிறைய கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு பாலிட்டிஷியனா இன்னுமே நிறைய எதிர்பார்க்கிறோம். ஸோ அடுத்ததாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் படம் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, தெலுங்கு, கன்னடா, தமிழ் இந்த மாதிரி. ஸோ உங்களோட தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு ஆல் டைம் தமிழ் ஃபேவரட் மூவி அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மூவியாவா? சி, எனக்கு ஆல் டைம் சி இல்லை, டைரக்டர் வந்து ஆல் டைம் ஃபேவரட் வந்து ஸ்ரீதர் சார். ஓகே, ஸ்ரீதர் தான் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். ஸ்ரீதருடைய திரைப்பட இயக்கம், பாணி, திரைக்கதை விஷயம் எப்படி இருக்கோ அதுதான் நான் அடாப்ட் பண்ணிக்கிறது. நான் ரொம்பவும் அவரை ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு பிடிச்சது வந்து பாலச்சந்தர் சார், ரொம்ப பிடிக்கும். பாரதிராஜா சார், பாக்யராஜோட ஸ்க்ரீன் பிளே சார் ஸ்டைல் பிடிக்கும். பார்த்திபனுடைய வசனங்கள் பிடிக்கும். மணிரத்னம் சார் பிடிக்கும். ஆனால் என்னுடைய பக்கா என்னுடைய ஹீரோ குரு அப்படின்னா நாகா சார் தான். நாகா சார்கிட்ட நான் என்ன கற்றுக்கிட்டோ அதான் என் சினிமாவில் வருது. ஸ்ரீதர் சார் வந்து இன்னொரு இது, தூரம் அவருடைய சினிமாக்களை பார்த்து நிறையா கற்றுக்கிட்டேன். சினிமாவா ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து காதலிக்க நேரம் இல்லை என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். ஆக்சுவலாக ஏன்னா ஆக்சுவலாக நான் ரொம்ப காமெடி நல்லா எழுதுவேன். ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு வந்து காமெடி படமே ரொம்ப கம்மியாக தான் எழுதியிருக்கேன். கண்டிப்பாக எழுதுவேன், நிறைய எழுதுவேன். இப்போ என்னோட சினிமாவில் வந்து நகைச்சுவை வசனங்கள் அங்கங்கே இருக்கும், அது வந்து சிரிப்பை கண்டிப்பாக கொண்டு வரும். எனக்கு ஃபுல் டைம் காமெடி பண்ணுன்றதுலாம் ஆசை இருக்குது. ஸோ எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் வந்து காதலிக்க நேரம் இல்லை. அப்புறம் வந்து நாயகன் ஆல் டைம் ஃபேவரட் படம், அக்னி நட்சத்திரம் சொல்லலாம். அதேமாதிரி முதல் மரியாதை சார்து, பாலச்சந்தர் சார்து பார்த்திங்கன்னா சிந்து பைரவி அவருடைய எல்லா சீரீஸும், அவள் அப்படித்தான்லேருந்து தப்புத்தாலங்கள், நிறைய எல்லா பாலச்சந்தர் சார் படங்களும் பிடிக்கும். அதான் நிறைய படங்கள் இருக்குது. கற்றுக்கிட்ட விஷயம் பாலுமகேந்திரா சார் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஸ்டைல் ஆஃப் நரேஷன் இருக்குல்ல, ஸ்லோ பர்ன் நரேஷன் தான் எனக்கு ஆக்சுவலாக என்னுடைய ஸ்டைலு. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் என் படம், அப்புறமா ஒரு ஒரு இதை தாண்டி போயின்னு இருக்கும். ஸோ ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து பல படங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு மனசில் என்னென்னா வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஒரு டேரக்டர் பேர் கூட சொல்லலையே. பொதுவாகவே இது மாதிரி டேரக்டர்னா அக்கரகுலோசம் ஹாலிவுட்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியாது, உண்மை உண்மை அதுதான் எனக்கு வந்து தெரியாது. எனக்கு தெரியும் நாலஞ்சு பேர் தெரியும், அப்பப்போ அதை கூட ப்ரொனன்சியேஷன் கேட்டுக்குவேன் என் பையன் கிட்ட, அதனால அவர் பேர் அப்படின்னு கேட்டுப்போம். அவனே தான் எனக்கு நிறையா சொல்லுவான், இந்த ஒரு படம் பாருங்கள், ஒரு படம் பாருங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ஹாலிவுட் டைரக்டர்ஸ் பேர்லாம் தெரியாது. ஆனால் ஹாலிவுட் மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தமிழ் மூவிஸே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பிடிக்கும். ஹாலிவுட் காப்பி அடிக்காமல் யதார்த்தமன் உண்மையாக நேர்மையாக எடுக்கிற படம் நிறைய தமிழ் படங்களும் பிடிக்கும். எனக்கு காப்பி அடிக்கிற படம் எனக்கு தெரியும், ஈஸியாக காப்பி அடித்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த படங்கள் நான் பெருசாக மதிக்கிறதும் இல்லை நான். ஓகே, ஸோ இப்போ உங்களோட அப்கமிங்ஸ் என்னென்ன தமிழில் வந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? தமிழில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆஹாவுக்கு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, ஆரவ், சந்தோஷ் பிரதாப் அண்ட் வரலட்சுமி சரத்குமார், மகத் ராகவேந்திரா இவங்களாம் இருக்காங்க அந்த படத்தில். அது ஒரு படம், ஒரு 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 நல்ல க்ரைம் த்ரில்லர், ஒரு ஒரு மாடர்னான க்ரைம் த்ரில்லர் அது. அதுதான் என்னோடய அடுத்த படம். மோஸ்ட்லி ஏப்ரலில் அது ரிலீஸ் ஆகும். ஆஹா வந்து அவங்க கூட தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க, அதில் ரிலீஸ் ஆகும். அதன் பிறகு இப்போ தான் பேசினிருக்கேன், ஒரு நாலஞ்சு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து படங்கள் படம் சொல்லி கேட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தர் கூடயும் டிஸ்கஷன் போயின்னு இருக்கு. பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸு, நான் கனவு கண்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸு ப்ரொடியூசர்ஸ் கேட்டுன்னு இருக்காங்க, நான் பேசின்னு இருக்கேன் இப்போ தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கமர்ஷியல் மூவி எடுக்கிறதா இருந்தால் ஏதாவது ஒரு பிக் ஸ்டார் வச்சு எடுக்கிற பிளான்? எனக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் ஒன்று, கமர்ஷியல் படம் நல்ல படம் நல்ல படம் இல்லைன்றது, பொழுதுபோக்கு மக்களை வந்து என்கேஜிங்காக வைக்கிற படம் இவ்வளோ தான் நான் பார்க்குறேன். கமர்ஷியல் படம்னா நீங்கள் சொல்கிறது வந்து பாட்டு டான்ஸு அது மாதிரியான விஷயங்கள் தெரியல எனக்கு. அதுமாதிரி படம் எடுக்க வருமானு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், என்னுடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுலேயும் நான் வந்து நல்ல கதையை வச்சுக்கிட்டு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே கூட அது மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணலாம், எனக்கு அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பண்ணலாம். பட் என்னால் வந்து இறங்கி ஒரு மாதம் ஒரு படம் பண்ண முடியுமானா தெரியல எனக்கு. எனக்கு ப்ராபபிளி ஒருத்தவங்க எழுதி கொடுத்தா என்னால் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். என்னால் எழுத முடியுமான்னா கஷ்டம். எழுதி கொடுத்தா இப்போ எடுக்கிறாங்கல்ல டைரக்டர்ஸ், மாஸ்டர் எடுக்கிறாங்கல்ல, அப்போ டைரக்ட் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி என்னாலையும் ஈக்குவலாக டைரக்ட் பண்ண முடியும் என்னால், பட் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ ஏதாவது பிளான் இருக்கா சூப்பர் ஸ்டார் இல்லை உலக நாயகன்? ஒரு விஷயம் எனக்கு நாளைக்கே வந்து இப்போ ஒரு கொண்டால் போக மாதிரி ஒரு படத்தை பற்றி கேள்விப்பட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒரு கமல்ஹாசன் சாரோ ரஜினிகாந்த் சாரோ எனக்கு கேட்குறப்ப ஒரு கதை அவங்களுக்காக என்னால் எழுத முடியுமே தவிர ஒரு அவங்களோட இமேஜுக்கு என்னால் எழுத முடியாது. ஒரு அவங்களுக்கு அவங்களுக்காக ஒரு கதை எழுதிட்டு அதுக்குள்ளே அவங்களுக்கு கொண்டு வர முடியும், அது ஒரு கேரக்டருக்குள்ளே அவங்களுக்கு கொண்டு வர முடியும். ப்ராபபிளி ரஞ்சித் சார் ரஜினிகாந்த் சாருக்கு பண்ணார்ல, அது மாதிரியான ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியுமே தவிர ரஜினிகாந்த் சார் இமேஜுக்கெல்லாம் என்னால் எழுத முடியுமான்னு தெரியல. ப்ராபபிளி நான் என்னுடைய
நான் ஏழாமை தான் ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு எவ்வளோ கால்ஸ் வருது மட்டும் பாருங்க, எனக்கு வாங்க டைரக்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய கால்ஸ் வரப்போகுது. ஸோ நீங்கள் என்கிட்ட பேசுறதும் சரி, இல்லை வெளியே பேசும்போதும் நல்லா போல்டாக ஸ்ட்ராங்காக பேசுறீங்க. இருந்தாலும் இந்த ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட்லலாம் வந்து டக்குன்னு எமோஷனல் ஆயிருங்க, கண்ணீர் வந்துடுது, அதுக்கு ரீசன் என்ன? இல்லை ஒரு விஷயம் என்னன்னா, இது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் ஆக்சுவலாக. ஓகே, அன்னைக்கு நீங்கள் சொல்றது ஆடியோ லான்ச்சில் நான் எழுத விஷயத்தை பற்றி சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு ஆப்வியஸ்லி வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் மைண்டில் வந்துச்சு. லைக் என்னுடைய கனவு 20 வருஷம் கனவு நிறைவேறதுன்ற ஒரு ஆனந்த கண்ணீர், தமிழில் என்னுடைய தாய்மொழியில் முதல் படம், நிறைய மிக்சடு எமோஷன்ஸாக இருந்ததால் அந்த அழுகை போக போக சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அந்த தேங்க்ஸ் மீட்டு பண்ணப்போ அவ்வளோவா அழுகலை, பட் எமோஷனலாக இருந்ததே தவிர அழுகையெல்லாம் இல்லை. பட்டு ஆப்வியஸ்லி ஒரு முத டைம் ஒரு எனக்கு அது ஒரு மேடை, அது நான் காத்திருந்த ஒரு மேடைங்க. 20 வருஷமாக அந்த மேடைக்காக நான் காத்திருந்தேன். தமிழில் வந்து ஒரு நான் ஒரு படம் பண்ணிட்டு அந்த படத்தை பற்றி அறிமுக மேடைக்காக காத்துனுக்கிறப்போ ஆப்வியஸ்லி நான் கொஞ்சம் எமோஷனலான டைப் தான். நான் ரொம்பவும் ரிஜிட்டு ப்ராக்டிக்கலான பர்சன்லாம் கிடையாது, கொஞ்சம் எமோஷனலான டைப்பு. ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப டீப்பாக இறங்கி பார்க்குற ஒரு ஆள். ஓகே, ஸோ ஃபைனலாக எங்களுக்காக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுங்க, நீங்கள் வந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு வந்து இப்போ டேரக்டர் ரைட்டர் இதை விட நிறைய பெரிய லெவலில் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் சினிமாக்குள்ளே வந்து வரதுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, வந்தவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் சின்னதாக ஏதோ ஒரு டிப் கொடுக்குறீங்களா? ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து சுயமதிப்பீடு ஒன்று வேணும் கண்டிப்பாக. நம்மளுடைய டேலண்ட்னால் நம்ம எவ்வளோ நம்ம எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்ன்றத வந்து நம்மளை நம்மளே மதிப்பிட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. சில வாட்டி நம்ம என்னென்னா நமக்கு நிறையா தெரியும்னு நினச்சிட்டு உள்ளே வந்து ஃபெயிலியரை பார்த்துட்றோம். அந்த சுயமதிப்பீடு ஒன்று இருக்கணும். எல்லாத்தையும் மீறி எஸ்ஆர் நோ டூ ஆர் டை, இதை பார்த்துடணும், இறங்கி பார்த்துடணுன்ற மனப்பான்மை வேணும். எதுதான் இருந்தாலும் ஒரு டிப்ரெஷன்ன்ற ஒரு விஷயம் மைண்டுக்கு வந்தால் கூட சரி, டிப்ரெஷன் 3 வாட்டி சொல்லிட்டு குளிச்சுட்டு அடுத்து நான் வாட் நெக்ஸ்ட்டுன்னு யோசிக்கிற மனப்பான்மை இருந்தால் மட்டுமே சினிமாவில் ஜெயிக்க முடியுன்றது தான் என்னுடைய இது. சினிமா எல்லாருக்கும் கை கொடுக்காது, கொடுக்கலான்றதுக்காக நீங்கள் டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நிறைய பேரை நான் பார்க்குறேமே, நிறைய பேர் சினிமாவை தாண்டி வெளியில் நிறைய டேலண்டட் ஆன ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுக்காக அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. அதனால் சினிமான்றதும் ஒரு அடையாளம், பெரிய அடையாளம், நோ டவுட். பட் அதை தாண்டி நிறையா மீடியா இருக்குது, அங்கேயும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகே டன். ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்வியூ முடிச்சாச்சு. இது வரைக்கும் நானும் எவ்வளவோ இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், ஆனால் இவ்வளோ ஓப்பனாக பேசி நான் யாருமே பார்த்ததில்ல. கேட்ட கேள்விக்கு எல்லாம் டைரக்ட் ஃப்ரம் த ஹார்ட். அதை கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆமாம், ஏன்னா வந்து நீங்கள் தான் நான் சொன்னல, ஒன்று ரெண்டு பண்ணியிருந்தா ஞாபகம் வச்சுக்கலாம், நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அது எல்லாத்தையும் நான் எழுதி கிடையாது. சரி, ஒரு விஷயம் என்னன்னா, எப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆகி பதில் சொல்கிறீங்களோ அங்கே பொய் கலங்க ஆரம்பிச்சிடும். பொய் கலந்துன்னா நேர்மை போயிடும், நேர்மை போனால் வார்த்தை மாறும், வார்த்தை மாறினா மாட்டிக்கவும் தேவையில்லாமல். அதனால் என்ன ஒரு கேள்வி கேட்குறப்ப இயற்கையாக அதுக்கு என்ன பதிலோ அதை சொல்லிட்டு போகிறதா எனக்கு தெரிஞ்சு சரின்னு. இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படம்னா பொதுவாக யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, கூப்பிட்டா கண்டிப்பாக என்கிட்ட கதை இருக்குது நான் எழுதுவோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆனால் நான் வந்து என்னால் முடியும், ஆனால் எனக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், என்னால் முடியுமா அப்படின்றத சொல்கிறது வந்து என் நேர்மை அதுதான் எனக்கு ஈஸின்னு நினைக்கிறேன். நாளைக்கு போய் அந்த சூழ்நிலைக்குள்ளே மாட்டின் முடிக்கிறத விட எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்பாட்லைட்ல கொன்றால் பாவம் டைரக்டர் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். இதுலேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னு கூட நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஷோவில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் விஜய் நர்மதா.